matic liquid and detergent powder. Let your confidence glow. நான் கீழே விழுந்தேன்னா குழந்தைங்க பட்டாலுமே சிரிக்கும். ஐயா விழுந்து விழுந்து சிரிக்கிறாரியா? நீ கட்டு மரத்தில் மேலே வந்து டம்முன்னு விழுவேன்னு சொன்னியே, அவர் விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு. இபிஎஸ்ஸு வீட்டில் போய் கேட்டால் ஆஃபீஸில் லெட்டர் கொடுன்னுவாங்க, ஆஃபீஸில் கொடுத்தா வீட்டில் கொடுன்னுவாங்க. நிறைய கொடுத்து அனுபவிச்சிட்டேன். வேகமாக வந்து என் தோல் பட்டியை அப்படியே பிடிச்சி அமைக்கு. இங்கே சாப்பிடும், இங்கே சாப்பிடும். சினிமாவிட நேர்களுக்கு வணக்கம். இந்த ஒரு நேர்காணல் நிகழ்வுகளை, அதாவது பழைய நிகழ்வுகளை நினைவுகளாக கதைக்கும் பகுதியாக தான் இருக்க போகுது. காரணம் என்ன அப்படின்னா, பழம்பெரும் குணச்சித்திர நடிகர் குண்டு கருப்பை அவர்களுடைய மகன், நம்ம எல்லாரும் நம்ம சிறு வயதில் நிறைய அவருடைய அந்த நகைச்சுவை கதாபாத்திரங்களை பார்த்துருக்குறோம். அவருடைய இயற்பெயர் வந்து லக்ஷ்மி நாராயணன், ஆனால் நம்ம எல்லாருக்கும் அறிமுகமான பெயர் குண்டு கல்யாணம். ஸோ அவரும் வந்து நிறைய படங்கள் 1968 நடிச்சிட்டு இருக்காரு. இன்றைக்கி அவர்கிட்ட பேசக்கூடிய கதைகள் நிறைய இருக்குது, எல்லாத்தையும் கேட்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. உங்களோட நேர்காணலெல்லாம் பார்க்க முடிஞ்சது. முதல் நான் உங்களை சொல்லிக்கிறேன், சின்ன வயசில் உங்கள் கதாபாத்திரங்கள்லாம் நாங்கள் ரசிச்சிருக்கோம். அதுவும் அந்த குண்டு காமெடி இருக்குது பார்த்தீங்களா, என்னையெல்லாம் சின்ன வயசுலலாம் கலாய்ச்சிருக்காங்க, அந்த மாதிரி இந்த மாதிரி தான் இருக்கடா அப்படின்னு. அந்தளவுக்கு எல்லாரோட ஃபேமிலியிலையும் உங்கள் சிறு சிறு கதாபாத்திரங்கள் மக்கள் மனதில் ஒன்று இருக்குது. அதுக்கு விகடன் சார்பாக நாங்கள் வாழ்த்துல் தெரிவிச்சுக்கிறோம். நான் முதல் விகடனுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா விகடன் பத்திரிகையை வந்து என்னை நிறைய தடவை அட்டப்படத்தில் போட்டு பெருமைப்படுத்தியிருக்காங்க. அது நல்ல கலைஞர்களுக்கு விகடன் கொடுக்கக்கூடிய அடையாளம். அற்புதமாக நடிச்சிட்டு இருந்த குணச்சித்திர நடிகர் நகைச்சுவை கலைஞர் ஏன் படங்களில் தொடர்ந்து நடிக்காமல் விட்டார்? ஏன்னா அரசியல் மேடையில் இருந்து கொண்டே நடித்த நடிகர்களும் இருக்காங்க, ஆனால் நீங்கள் அந்த குணச்சித்திர கதாபாத்திரம் தொடர்ந்து பண்ணாமல் இருந்தது காரணம் என்ன? இல்லை, காரணம் வந்து 96 கட்சி வந்து தோத்துருச்சு. 91 பிரம்மாண்ட வெற்றி, 96 தோத்துருச்சு. அப்போ நான் கட்சியில் ஒரே நடிகன் தான், வேறு யாரும் கிடையாது. அப்போது எப்போவாவது தலைமை கழகத்துக்கு அம்மா வருவாங்க, அப்போ நான் ஃப்ரீயாக இருந்தேன்னா போயிடுவேன். அப்போ அப்படி ஒரு நாள் எலெக்ஷன் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, நாடாளுமன்ற எலெக்ஷன். அப்போ வந்த உடனே அவங்க மாடியிலேருந்து இறங்கி வந்து கிளம்பு போகிறாங்க. கிளம்பு போகும்போது என்னை கூப்பிட்டாங்க. ஓகே. கூப்பிட்ட உடனே கொஞ்சம் கவனமாக இந்த அரசியல் வேலை கொஞ்சம் பாருங்கள், ஃபுல்லாக சுற்றுப்பயணம் போக வேண்டிய வேலை இருக்குது, அதனால் கொஞ்சம் சினிமாலாம் கொஞ்சம் பார்த்து ஒதுக்கி வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அம்மா வாக்கே வேத வாக்காக எடுத்துக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் சினிமா பக்கமே தலையிட்டலை? இல்லை, நான் படங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். அது ஒரு நல்ல வேஷமாக இருந்தால் பண்ணுறது. கன்னட படம் பண்ணிக்கிட்டே இருந்தேன், தெலுங்கில் கூப்பிட்டா போய் பண்ணுவேன். கன்னடம் தான் ஜாஸ்தி. இல்லை, இப்போ இந்த வயோதிகம் காரணமாக இப்போ நிறைய படங்கள் யாரும் கூப்பிட்றது இல்லையா, இல்லை அவங்களுக்கு தெரியறதில்ல? இப்போ வர புதுமுக இயக்குநர்களுக்கு பழைய நடிகர்களோட அருமை தெரியாமல் இருக்கா? நடிகனுக்கு வயசு கிடையாது, எந்த நடிகனுக்கும் வயசு கிடையாது, வயோதிகனே கிடையாது. என்னை வாழை பிடிச்சி சண்டை போட சொல்கிறீங்களா? சண்டை போடுறேன். ஒரு 10 பக்க டைலாக் அப்படியே பேச சொல்கிறீங்களா? பேசுகிறேன். கீழே விழுந்து எந்திரிக்கணுமா? எந்திரிக்கிறேன். நான் விழுந்து எந்திரிச்சேன்னா, மற்றவன் விழுந்து எந்திரிச்சு ஹீரோ விழுந்து எந்திரிச்சான்னா டைரக்டரு மற்றவங்க தான் போய் தூக்குவாங்க, ஐயோ என்னாச்சு என்னாச்சுன்னுவான். ஆனால் நான் கீழே விழுந்தேன்னா குழந்தைங்க பட்டாலுமே சிரிக்கும், அத்தனை பேரையும் சிரிக்க வைக்க முடியும். எனக்கு எப்படி அந்த வேதனை போகும்? கீழே விழுந்து அடிபட்ட வேதனை எப்படி போகும்? அந்த சிரிப்பில் தான், அந்த குழந்தைங்களுடைய சிரிப்பில் சந்தோஷத்தில் தான் போகும். அதுதான் ஆண்டவன் என்னை படைத்து வச்சுருக்கிறான். அந்த ஒரே ஒரு வினாடி அவங்கள மகிழ்ச்சியாக வச்சுருக்கிறோம் பாருங்கள், அதுவே எனக்கு பெரிய ஆத்ம திருப்தி.
அதுக்கப்புறம் நீங்க குண்டு கல்யாணமும் மலை பட்டாளம் படத்துல அந்த பட்டமே கிடைச்சது அப்பதான். அது வரைக்கும் லட்சுமி நாராயணனா இருந்தீங்க. அண்ட் விசுசார் அவர்களோட கதாபாத்திரங்கள் கதைகள் எப்பவுமே அன்னைக்கு பயங்கரமா இருக்கும். அவரோட வரிகள் டைலாக்ஸ் எல்லாமே அவ்வளவு சூப்பரா இருக்கும். அவரோட படங்களை உங்களை தொடர்ந்து பார்க்க முடிஞ்சிட்டு இருந்தது நிறைய கதாபாத்திரங்கள். அவரோட படத்துலதான் அந்த அடையாளமே கிடைச்சது இல்லையா? குண்டு அவர்தான் கல்யாணம்னு பேர் வச்சாரு. கல்யாணம்னு பேர் வந்து அவர் தான் அந்த கேரக்டருக்கு வச்சார். வச்ச உடனே கேபி சார், கேபி ஐயா வந்து என்னை வந்து கல்யாணம்னே கூப்பிட ஆரம்பிச்சிட்டார். அவர் கூப்பிட்டதுனால அந்த பேர் வந்து கல்யாணம்னே வந்துருச்சு. அப்போ எங்கள் அப்பாவுக்கு அந்த பாருங்க அந்த மொதல் ஃபோட்டோ, அவர் வந்து இலங்கை அதிபர் பண்டாரநாயக்கா, அவர் வந்து குண்டுன்னு பட்டம் கொடுக்குறாரு. டிகேஎஸ் நாடகம் சிலோனில் நடத்துகிறாங்க, அதில் எங்கள் அப்பா நல்லா நடித்தாருன்னு குண்டுன்னே பட்டம் கொடுக்குறாரு. அதனால தான் ஒரு குண்டு கருப்பையா. குண்டு கருப்பையா. அப்போது சரி அப்பா கிட்டே இருக்கிற அந்த பட்டத்தை எடுத்துப்போமே அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டால் என் உடம்புக்கும் அது பொருந்துச்சு. அது குண்டு கல்யாணமாக மாறிடுச்சு. நிறைய பேருக்கு ஒரு பெரிய வருத்தம் என்னென்னா, சமீபத்தில் உங்களுடைய உடல்நிலை சரியில்லாத காரணங்கள் நிறைய டயாலிசிஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். என்ன பிரச்சனை? ஏன்னா இந்த வீடு பார்க்குறப்போ எனக்கு நான் நினச்சேன் ஒரு குண்டு கருப்பையாக எடுத்துகிட்டு அத்தனை வருஷமாக நடிக்கிறாரு, கொஞ்சம் நல்ல ஒரு செட்டில்டான வீட்டில் இருப்பாங்க, வசதியான வாய்ப்புகள் இருக்கும்னு நினச்சேன். இங்கே வந்து பார்த்தா வாடகை வீட்டில் தான் இருக்கேன்றீங்க. ஃபோட்டோஸ் எல்லாம் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. டாக்டர் ஏபிஜேலேருந்து டாக்டர் எம்ஜிஆர்லேருந்து எல்லா பெரிய தலைவர்களோட ஃபோட்டோவும் நீங்கள் இருக்கிறீங்க. ஆனால் அவங்களோட வாழ்க்கை இன்னும் கஷ்டப்படுற நிலைமையில் இருக்குது. என்ன காரணம்? இல்லை எங்களுக்கு அப்போல்லாம் அவ்வளோ சம்பளம் கிடையாது. இப்போ இருக்கிற மாதிரி சம்பளங்கள் அப்போ கிடையாது. அவர் 1100 ரூபா கொடுக்கறது பெரிய விஷயம். நிறைய படங்கள் நடித்தோம், ஆனால் நிறைய சம்பாதிக்கலை. நல்ல பேர் சம்பாதிச்சோம். இந்தியாவுள்ள தெரிகிற அளவுக்கு சிம்லா ஸ்பெஷல் ஷூட்டிங் போகிறோம், ஒரு பக்கம் பயங்கரமான கூட்டம். எனக்கு எல்லாம் வந்து ஆட்டோகிராஃப் கேட்குறாங்க, எல்லாம் பார்க்குறாங்க. ஏன்னா நான் ஹிந்தி படம்லாம் பண்ணியிருக்கேன். ஒரு பக்கம் கமலஹாசன் சாருக்கு கூட்டம், அவருக்கு ஒரு பக்கம் கூட்டம், எனக்கு ஒரு பக்கம் கூட்டம். எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இல்லைடா இது எல்லாம் இந்தியாவுள்ள நம்மளுக்கு தெரியுது. சிம்லா போன்ற குளிர் பிரதேசத்தில் வந்து கூட்டம் நிற்கிறாங்கன்ற போதே ரொம்ப பெரிய விஷயம் தானே. ஆமாம், கிடைத்த அங்கீகாரம். நீங்கள் சொல்லும்போது இந்த கதைகள்லாம் கேட்குறப்போ அன்னைக்கு இருந்த அந்த ஆடியன்ஸ், அதாவது மக்களோட அந்த சினிமா மீதான ஆர்வம் இன்னைக்கு எப்படி இருக்குது? இன்னைக்கு இந்த இளைய தலைமுறை வந்து அதே அளவுக்கு ரசிக்கிறாங்களா அவங்கள்ட்ட? இல்லை கண்டிப்பாக ரசிக்கிறாங்க. ரசிப்புன்றது என்றைக்குமே உள்ளது தான், என்றைக்குமே உள்ளது தான். என்ன டிஜிட்டலாக மாறி இருக்கு, அவ்வளோதான். ஃபிலிமாக இருந்தது டிஜிட்டலாக மாறி இருக்கு, ஆனால் ரசிப்புன்றது அப்படியே தான் இருக்குது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்றைக்குமே கொச்சையாக பேசினது கிடையாது, டபுள் மீனிங் பேசினது கிடையாது. என் உடம்பை வச்சு காமெடி பண்ணுவேன். அதே மாதிரி என் உடம்பையே என்னையுமே தாழ்த்திக்கிட்டு காமெடி பண்ணுவேன். அப்படி தான் நான் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். அது ஜனங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஜனங்கள் சிரிக்கணுன்றதுக்காக நம்ம வந்து அதுக்குன்னே ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம். அதுக்கு நம்ம உடம்பை எவ்வளோ வருத்தினாலும் சரி. நீங்கள் அரசியல் மேடையில் வந்தப்போ மேடைகளில் பேசுகிறப்போ நிறைய எதிர்கட்சிகளிருந்தும் இல்லை மற்ற கட்சிகளிலிருந்தும் நிறைய கெட்ட பேரையோ இல்லை அவப்பெயரையோ சம்பாதிச்சிட்டிங்களோ? ஏன்னா பேசிய விலாசிய வார்த்தைகள் எல்லாமே மற்றவங்களை எதிர்கட்சிகளை வந்து புண்படுத்தியிருந்ததோ அப்படின்ற ஒரு கேள்வியெலாம் இருந்தது, அப்படிங்களா? அதாவது திரு கலைஞர் சாரை எதிர்த்து அரசியல் பண்ணுறோம் அப்படின் போது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தான் பேச முடியும். எங்கள் தலைவர் முத முத 77 தோட்டத்தில் போய் பார்க்குறேன், நானும் பிரச்சாரத்துக்கு போகிறேன். அப்போ வேகம் சின்ன பையன், நீ போய் என்ன பேசுவ அப்படின்னு கேட்குறாரு. நான் எல்லாத்தையும் திட்ட போகிறேன், விடமாட்டேன், எல்லாத்தையும் திட்டிடுவேன். திட்டக்கூடாது. அவர் சொன்ன வார்த்தை யாரையும் திட்டக்கூடாது. நம்ம என்ன செய்ய போகிறோன்றத மாத்திரம்தான் சொல்லணும், யாரையும் திட்டக்கூடாது. இது அவர் கொடுத்த அறிவுரை. அதனால் திட்டக்கூடிய சூழ்நிலை வந்தால் கூட அது எதிர்கட்சிக்கு திமுக காரங்க தான் என் கூட்டத்துக்கு அதிகமாக வருவாங்க. என்ன சொல்கிறீங்க?
இது பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். ஜாலியாக சிரிச்சுட்டு போவாங்க நகைச்சுவைக்காக வந்து. நிஜமா இது நான் சொல்கிற பொய் கிடையாது, அவங்களே ரசிப்பாங்க. இதில் ஒரு பெரிய விஷயம், நடிகர் சங்கத்தில் கமிட்டி மெம்பராக அவங்க வீட்டில் வேலை பார்க்குறவங்க இருந்தாங்க. அப்போ இங்கே சேப்பாக்கத்தில் ஒரு கூட்டம், கூட்டத்தில் நான் பேசுகிறேன். அப்போது அவங்க டிவியில் இந்த கட்டுமரத்தை பற்றி ஒரு விஷயம் வரும், அதை பற்றி நான் இங்கே பேசுகிறேன். அந்த நான் வந்து ஜம்ப் பண்ணால் கட்டுமரம் என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி நகைச்சுவையாக பேசினேன். ரெண்டு நாள் ஆச்சு, அவர் வர்றாரு, எங்கள் கமிட்டி மெம்பர் அவர். அந்த ஒன்று, ஏய் ஐயா விழுந்து விழுந்து சிரிக்கிறாரியா, நீ கட்டுமரத்தில் மேலே வந்து டம்முன்னு விழுவேன்னு சொன்னியே, அவர் விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு. யார்? கலைஞர். கலைஞர் சார், எனக்கு எவ்வளோ பெருமை. அவர் மனசையும் நான் புண்படுத்தலை, வந்து நடிகர் சங்கத்தில் சொல்கிறாங்க, எனக்கு உண்மையில் பெருமையாக தான் இருந்தது. இப்போ ஆளும் கட்சியில் இப்போ வந்து உங்கள் கட்சி, நீங்கள் இருந்த ஏடிஎம்கே இன்றைக்கி வந்து எதிர்கட்சி ஆகிவிட்டது. ஆளும் கட்சி இப்போ எப்படி பணியாற்றிட்டு இருக்காங்க? இந்த திமுகவோட செயல்பாடு உங்களுக்கு எப்படி இருக்கு? ஏன்னா உங்கள் மேடை பேச்சியே திமுக ரசிச்சிருக்காங்கன்னு சொன்னீங்க இல்லையா. திமுகவோட தற்போதைய அரசியல் நிலவரம், அரசியல் செயல்பாடுகள் எப்படி இருக்குது, உங்களுக்கு எப்படி இருக்குது? இல்லை, அவங்க பாட்டுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இன்னும் பெருசாக நம்ம வந்து கணிக்க முடியாது. ஏன்னா ஒரு பக்கம் கொரோனா, ஒரு பக்கம் மழை வெள்ளம், இதெல்லாம் தாண்டி அவங்க வந்து செயல்பாடு நல்ல விதமாக தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஒன்றும் குறை கிடையாது. உங்களுக்கு அழைப்பு வந்ததா? இது இப்போ ஆளுங்கட்சியிலேருந்து நீங்கள் எங்கள் பக்கம் வரலாம் அப்படின்னு சொல்லி அழைப்பு வந்ததா? இல்லை, வரலைங்க. அழைப்பு வந்தா? அழைப்பு வந்தால் அது அப்புறமா பார்க்க போடும். உங்களோட அரசியல் நிலைப்பாடு குறித்து நீங்கள் அதை பற்றி யோசிப்பீங்க இல்லையா? யோசிப்பேன். இப்போ தற்போது எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ஏடிஎம்கே ஒரு தலைமை இல்லாமல் இரு தலைமைகளில் இயங்கிட்டு இருக்கு, இதை பற்றி உங்களோட நிலைப்பாடு என்ன? கட்சியில் இருக்க உங்களோட நிலைப்பாடு என்ன? இது வருங்காலத்தில் கட்சிக்கு எந்த அளவுக்கு அது ஒரு ஒரு எதிர் நேர்மறையான விஷயமா இருக்குமோ, எதிர்மறையான விஷயமா இருக்க போதா? இரட்டை தலைமைன்றது எதிர்மறையாக தான் இருக்கும். எப்போவுமே ஒத்த தலைமை இருந்துச்சுன்னா தான் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு முடிவு எடுக்க முடியும். இப்போது நான் என்ன வச்சு தான் சொல்கிறேன், எனக்கு உதவி தேவை. இப்போ நான் வந்து யார்கிட்ட போய் கேட்குறது? அங்கே கேட்டால் இங்கே கேளுங்கன்னுவாங்க, இங்கே கேட்டால் அங்கே கேளுங்கன்னுவாங்க. இப்படியே நிறைய லெட்டர் கொடுத்துருக்குறேன் உங்கள் கட்சியிலேயே. இபிஎஸ் வீட்டில் போய் கேட்டால் ஆஃபீஸில் லெட்டர் கொடுன்னுவாங்க, ஆஃபீஸில் கொடுத்தா வீட்டில் கொடுன்னுவாங்க. நிறைய கொடுத்து அனுபவிச்சிட்டேன், ஒன்றும் அவங்க சைட்லேருந்து அந்த லெட்டருக்கெல்லாம் பதில் கடிதங்களோ இல்லை பதில் செயல்பாடுகள் எதுவுமே நடக்கல, நடவடிக்கை எதுவுமே நடக்கலையா? உங்களுக்கு உதவிகள் கிடைக்கவே பெறவே இல்லையா? இது வரைக்கும் இல்லை. ஆனால் ஓபிஎஸ் ஹெல்ப் பண்ணார், நான் ஆஸ்பத்திரியில் இருக்கிறேன், எனக்கு இந்த பிரச்சனைன்னு தெரிஞ்ச உடனே என் பொண்ணை அழைச்சி கையில் உதவி பணம் கொடுத்து விட்டாங்க, அவர் தான் ஹெல்ப் பண்ணார். அது 2 வருஷம் ஆச்சு. இப்போ அவர் பையன் வந்து என்னை பார்த்தார், பிரதீப் சார் வந்து பார்த்தாங்க என்னை. அது வேறு யாரும் வந்து பார்க்கல. கட்சியில் எவ்வளோ பேர் மந்திரியாக இருந்திருக்காங்க, எம்எல்ஏவாக இருந்திருக்காங்க, எம்பியாக இருந்திருக்காங்க. நான் அத்தனை பேருக்காகவும் உழைச்சிருக்கிறேன் சார், அத்தனை பேருக்காகவும் உழைச்சிருக்கிறேன். ஒரு பேரூராட்சி செயலாளருக்காக கூட நான் உழைச்சிருக்கேன். இத்தனை பேர் மந்திரியாக இருக்காங்க, இத்தனை மந்திரியாகிறதுக்கு முன்னாடி இருந்து உழைச்சிருக்கிறேன். நான் அவங்கெல்லாம் மனசு வச்சா ஹெல்ப் பண்ணலாம். எத்தனையோ மந்திரிகள் ஹெல்ப் பண்ணலாம், கட்சிக்காரன் தானே, என்ன கற்று கத்தியிருப்பேன், இங்கே வா அங்கே வா அங்கே வா இங்கே வான்னு. ஒரு நாளைக்கு 30 பாயிண்ட்டு, 40 பாயிண்ட்டு, 50 பாயிண்ட்டு,
எவ்வளவோ வேலுமணி சார்கிட்ட எல்லாம் 18 தடவை போய் லெட்டர் கொடுத்துருக்கேன், திரும்பி கூட பார்க்கல. இப்போ உங்களுக்கு வந்து உதவி தேவைப்படுதுன்னு, இப்போ கட்சியிலேருந்து உதவி பண்ணும் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ஆஸ்பத்திரிக்கு டயாலிசிஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கீங்க, இப்போ அதுக்கு உதவி தேவைப்படுதா இல்லை உங்கள் வாழ்க்கை ஓட்டத்தையே சர்வைவ் பண்ணுறதுக்கே நிதி இல்லாமல் கஷ்டப்படுறீங்களா, என்ன என்ன மாதிரியான தேவை உங்களுக்கு இருக்குது? ஏன்னா இந்த வீடியோ பார்க்குற ஒருத்தர் சில பேர் நாளைக்கு ஹெல்ப் பண்ணுறது கூட கேட்பாங்க. ஸோ என்ன மாதிரியான உதவி உங்களுக்கு தேவைப்படுது? ரெண்டு விதமான உதவியும் தேவைப்படுது சார். இந்த வீட்டுக்கு நான் வாடகை கொடுக்கணும், எனக்கு மருந்து வாங்கணும், வைத்திய செலவு பார்க்கணும். இது இல்லாமல் அன்றாட செலவுகள் இருக்குது. கையில் சேர்த்து வச்ச பணங்கள் எல்லாம் வைத்திய செலவுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டோம். அதனால் ரெண்டு விதமான தேவையும் இருக்குது, வைத்திய சேவையும் இருக்குது, தனிப்பட்ட முறையிலையும் இருக்குது. இப்போ தொடர்ந்து வருமானம் இல்லை அப்படிங்கிறப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சேமிப்பு எல்லாமே செலவாயிருக்கும். நீங்கள் அரசியல், இப்போ அம்மா அவர்கள் இறந்ததுக்கப்புறம், ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வருமானன்ற ஒரு விஷயம் எங்கே என்ன மாதிரி இருந்தது, இருந்திருக்கா இல்லையா? ஏன்னா இப்போ ஆல்மோஸ்ட் இல்லை, அவங்க இறந்ததுக்கப்புறமே அப்படி தடையாகிப்போச்சு. எப்படின்னா கூட்டங்கள் இல்லை, அதுக்கப்புறம் அப்படியே கூட்டமெல்லாம் ஸ்டாப் ஆகிப்போச்சு. அதிலிருந்தே எங்களுக்கு எங்களுடைய சேமிப்பு எல்லாம் குறைஞ்சி நான் இப்போ இப்படி வந்து மாட்டுவேன்னு நான் எதிர்பார்க்கணும். ஒரு சிலந்தி வலைக்குள்ளே நான் மாறி மாட்டியிருக்கேன். இப்போ யாரும் அரசியல் மேடைகள் பேசுகிறதுக்கோ எதிர்கட்சி கூட்டத்துக்கோ உங்களுக்கு அழைக்கிறதே இல்லையா? பேசுறது நடத்துறதே இல்லையே, கூட்டம் நடத்துறது இல்லை. இப்போ உங்கள் கட்சியில் இருக்க அந்த அரசியல் செயல்பாடுகள் உங்களுக்கு எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு? எனக்கு வந்து ஒத்த தலைமை இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், அதுதான் எனக்கு. இல்லை வேகமான செயல்பாடுகள் வந்து, இப்போ ஒரு ஆளுங்கட்சின்னா நம்ம ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அவங்க கண்ணாபின்னா நிறுத்தாங்க, இன்றைக்கி நம்மளுடைய எதிர்ப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தெரியுது. ஒத்த தலைமை வேணும்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா, இப்போ இரு தலைவர்கள் இருக்காங்க, அதில் யார் தலைவராக இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க? யார் வேணால் இருக்கட்டும், அது என்னுடைய விருப்பம் கிடையாது. யார் வேணால் இருக்கட்டும், யார் இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் சரி, டேய் இங்கே வாடா அப்படின்னு கூப்பிட்டா நம்ம போய் நிற்கணும், இதை செய் அதை செய் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு கமாண்டிங் பவர் வேணும், அது யார் வேணால் இருக்கும். இப்போ சசிகலா அவர்களும் பார்த்தீங்கன்னா சிறையிலேருந்து வெளியே வந்துட்டாங்க, இப்போ தான் மக்கள் எல்லாம் சந்திச்சுட்டு இருக்காங்க. இப்போ இந்த மழை நிவாரண பணியில் கூட போய் ஒருத்தங்க வீட்டிலலாம் போய் சமைக்கலாம் செஞ்சுருக்காங்க. அந்த செயல்பாடு குறித்து என்கிட்டயும் உடல்நிலையை விசாரித்தாங்க, அது எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்தது. ஏன்னா வேறு யாருமே கேட்காம அவங்க தான் கேட்குறாங்க, எப்படி இருக்கீங்க என்னென்னு ஃபோனில் இருந்ததான் கூப்பிட்டு பேசுனாங்க, அது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது. தொடர்ந்து சினிமா வாய்ப்புகள் வரணும், எந்த மாதிரியான கதாபாத்திரங்கள் நீங்கள் ஏற்று நடிப்பீங்க? இப்போது வந்து நடிகர் இயக்குநர்கள் நிறைய பேர் பார்க்குறதற்கான வாய்ப்புகள் இருக்குது, இதை பார்த்துட்டு உங்களுக்கு கூப்பிடுறதுக்கான சாத்தியக்கூறுகளும் இருக்குது. ஸோ என்ன மாதிரியான கதாபாத்திரங்கள் வரணும்னு கேட்டுக்கணும்னு நினைக்கிறீங்க இயக்குநர்கள்ட்ட? இன்றைய இளைய தலைமுறை இயக்குநர்கள், இன்றைக்கி இருக்கிற இயக்குநர்கள், அவர் மாரி செல்வராஜ், ரஞ்சித் சார், எல்லாம் பிரம்மாண்டமான இயக்குநர்கள்லாம் இப்போ இருக்கிறாங்க. நான் பார்க்குறேன் அவங்களுடைய படைப்புகளை எல்லாம் பார்க்குறேன், அற்புதமான படைப்புகள். அதில் ரஞ்சித் சார் இப்போ இந்த ஒரு பாக்ஸிங் சார்பட்டா பரம்பரை அதை பற்றி நான் உங்ககிட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் பேசுகிறேன். தாராளமாக சொல்லுங்கள். முகமது அலி சென்னைக்கு வர்றார் ஒரு ஷோ பண்ணுறதுக்காக. எம்ஜிஆர் அவர்கள் போயிட்டு வெல்கம் பண்ணுவார், அது படத்தில் கூட காமிச்சிருந்தாங்க. அந்த கேளுங்க, அப்போ நாங்கள் வந்து பாக்ஸிங் கிளப்பில் இருக்கோம், எனக்கு ட்ரெய்னர் வந்து சுதாகர்னு ஒரு பாக்ஸர், பழனின்னு ஒரு பாக்ஸர். நாங்கள் பாக்ஸிங் ட்ரைனிங்கே நியூ காலேஜ் கிரவுண்டில் தான் ட்ரைனிங் எடுப்போம். டெய்லி எல்லாமே முறைப்படி கற்றுக்கிட்டேன் அந்த காலத்தில். அப்போ எங்கள் பாக்ஸிங் கிளப்பு மூலமா எங்களை அழைச்சிருந்தாங்க
பெரிய குடுப்புனை என்னன்னா, அவர் முகமது அலி சாரோட ஃபைட் பண்ணுறதுக்கு என்னை செலக்ட் பண்ணியிருந்தாங்க. என்னை செலக்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கா பயங்கர சந்தோஷம். ஒரு ப்ளூ கலர் பனியன் அப்படி பேண்ட்டு கீண்டெல்லாம் போட்டு அப்படி நெஞ்சை நிமித்திக்கிட்டு என்னை கூட்டு போகிறாங்க. கூட்டு போய் நாங்கள் ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்துருக்கோம். தலைவர் வந்துட்டாங்க, முகமது அலி சார் வந்துட்டாங்க. எல்லாத்தையும் பார்த்து விஷ் பண்ணி நாங்கள்லாம் பக்கமாக பார்த்து கை கொடுத்து கும்பிட்டோம். கும்பிட்டோன்னு ஒரு குழந்தைய கூப்பிட்டு வர்றாங்க. கூப்பிட்டு இந்த குழந்தை நல்லா ஃபைட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க தலைவர்கிட்ட. அப்படியா? அப்போ அவர் முகமது அலியோட ஃபைட் பண்ண விட்டுருவோம் அப்படின்னு குழந்தைய ஏற்றி விட்டாங்க. எனக்கு அப்படி வாய்ப்பு மிஸ் ஆயிடுச்சு. அது உண்மையிலேயே சார்பட்ட பரம்பரை தான் அது. நான் நேரில் பார்த்தவன், அந்த ஃபைட்டெல்லாம் நேரில் பார்த்து இந்த படத்தை பார்த்த உடனே எனக்கு அப்படியே அந்த ஞாபகம் வந்துருச்சு. உண்மையிலேயே அவர் ரஞ்சித் சாருக்கு ஒரு தேங்க்ஸ். எனக்கு இது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. என்ன அப்படின்னா, உடல் பருமன் அப்படிங்கிறது குண்டு கல்யாணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளமாக இருந்திருக்கு. மக்கள் அப்படி தான் அவங்கள பார்க்குறாங்க. ஆனால் உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில் அது வருத்தத்தை கொடுத்துருக்கா, வழியை கொடுத்துருக்கா, இல்லை அதனால் என்னால் நிறைய விஷயங்கள் பண்ண முடியலன்ற வருத்தம் இருக்கா? இல்லை, நிறைய இருக்குது. எப்படின்னா, நான் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது என்னை வந்து எல்லோரும் கேலி பண்ணுவாங்க. குண்டா, தடியா, எட்டு இட்லி எறா குழம்பு, பத்து இட்லி பருப்பு சாம்பார்னுவாங்க. எனக்கா ரொம்ப சங்கடமாக இருக்கும். என்னடா அது இப்படி கிண்டல் அடிக்கிறானுங்களேன்ட்டு தனியாக உட்காந்து அழுதுருக்கேன். இதே கோபாலபுரம் பாய்ஸ் ஹை ஸ்கூலில் தான் படித்தேன். எங்கள் மூத்த அண்ணனுடைய செட்டு அழகிரி சார், ரெண்டாவது அண்ணனுடைய செட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் சார், அப்புறம் கடைசி அவர் மூணாவது பிரதருடைய செட்டு நாங்கள்லாம். அவர் இங்கிலீஷ் மீடியம், நாங்கள் தமிழ் மீடியம். எல்லாம் கோபாலபுரத்தில் படித்தவங்க தான். ரொம்ப அழுதுருக்கேன். அப்போ இந்த பட வாய்ப்பு வந்ததுக்கப்புறம், படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் யாரெல்லாம் குண்டா தடியான்னு சொன்னாங்களோ அவங்கெல்லாம் என் பேரை சொல்லி கூப்பிடும் போது எனக்கு கொஞ்சம் அது பெருமையாக தான் இருந்துச்சு. இன்னும் ஒன்று, சினிமாவில் ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் பண்ணுவேன். இவ்வளோ கஷ்டப்படுறீங்க இல்லையா, எங்கேயாவது உங்களோட அந்த நீங்கள் சிறுசேமிப்பு நடத்தல் நடித்த காலத்தில் நடித்தது நீங்களே அதை ஃபாலோ பண்ணாமல் விட்டீங்களோ அப்படின்ற ஒரு வரைக்கும்? இல்லை, ஃபாலோ பண்ணோம். வைத்திய செலவுக்கே எல்லாம் சரியாக போகுது. உடல் பருமன்றனாலையா இல்லை என்ன, வேறு என்ன கோளாறு? என்னுடைய உடம்பு இந்த கிட்னி பிரச்சனைனால அதுக்காக நிறைய செலவு செய்ய வேண்டியது வந்துருச்சு. தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க இல்லையா? ஆமாம், செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ரெண்டு நாள் டயாலிசிஸ் பண்ணிட்டுருக்கோம். ஓகே. ஸோ கூட இருந்து உங்களை பார்த்துக்கிறதெல்லாம் உங்களோட மகள்? என்னுடைய மகள் தான், ஒரே மகள். அவங்களும் அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் ஒர்க் பண்ணதா சொல்லி? ஆமாம், விஷுவல் கம்யூனிகேஷன் முடிச்சிருக்காங்க. ஓகே. டைரக்ஷனுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வாய்ப்பு வந்துச்சு, பட்டு என்னுடைய சூழ்நிலையினால அது கொஞ்சம் அப்படி பெண்டிங் ஆகிடுச்சு. திருப்பி அந்த வாய்ப்புக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு. ஸோ உங்களை டேக் கேர் பண்ணிக்கிற ஒரு பர்சனாலிட்டி வேணுங்கிறப்போ உங்கள் மகள் இருந்து பார்த்துக்கிறாங்க? ஆமாம், அவங்க தான் எனக்கு மகன், மகள், அம்மா, எல்லாம் அவங்க தான். அதனால தான் பேரே யோகலட்சுமின்னு வச்சுருக்கீங்கன்னு? ஆமாம், யோகலட்சுமி தான். நான் என்னை முழுமையாக பார்த்துக்கிறது அவங்க தான். சக நடிகர்கள் யாராவது இப்போ கதாபாத்திரம்னா கதாநாயகர்களாக இருந்திருக்காங்க. இப்போ ராமராஜ் சார்லாம் சொன்னீங்க இல்லையா, அங்கே உங்கள் படத்தில் நடித்த அந்த காலத்தில் ஹீரோஸ் இன்றைக்கெலாம் உங்களோட பேசுகிறாங்களா, நல்லா விசாரிக்கிறாங்களா, யாரோ உதவின்னு சொல்லி பண்ணாங்களா? ஏன்னா இப்போ சினிமாவுக்கு யூனியன் இருக்குது, அந்த யூனியன் கண்டிப்பாக நீங்களாம் பழைய காலத்துலேருந்து நடிச்சிட்ருக்கீங்க, மெம்பராக இருந்திருப்பீங்க, அங்கேருந்து உதவிகள்லாம் வருதா? இல்லை, கார்த்தி சார் மாத்திரம் ஒரு 25,000 ரூபா ஹெல்ப் பண்ணார். ஃபோன் பண்ணி விசாரிச்சுட்டு ஹெல்ப் பண்ணார். அப்புறம் ரஜினி சார்கிட்ட உதவி கேட்டேன். கராத்தே தியாகராஜன் தான் நம்பர் கொடுத்தாரு. வீட்டுக்கு ஃபோன் பண்ணேன், அவங்க பிஏ எடுத்தார். அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி குண்டு கல்யாணம் பேசுகிறேன், உடம்பு சரியில்லை, சார்கிட்ட பேசணும், சார் பண்ண வீட்டில் இருக்காங்க, உங்ககிட்ட பேச சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஒரு வாரம் கழித்து பேசினேன்.
அதே பதில் தான் கிடச்சிச்சு. அப்புறம் ஒரு ஒரு வாரம் கழித்து பேசினேன், அதே பதில் தான் கிடச்சிச்சு. அவர்கிட்ட தகவல் போலையான்னு எனக்கு தெரியல. சூப்பர் ஸ்டார்ட்ட நீங்கள் பேசவே இல்லை, ரஜினி சார்கிட்ட பேசவே இல்லை? முயற்சி பண்ணேன். இல்லை, அவர் உங்கள்கிட்ட அந்த அந்த கனெக்ஷனே நடக்கல. நேரடி உரையாடல் நடக்கல. அவர் காதுக்கு போயிருந்தால் கண்டிப்பாக உதவி பண்ணியிருப்பார். ஒரே ஒரு நினைவுகளை எங்களோட பகிர்ந்துக்கணும். பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் அவர்களோட உங்களுக்கு இருந்த ஒரு ஸ்பெஷல் மெமரி இருக்கும் இல்லையா, என்றும் மனதில் பசுமரத்தாணி போல பதிஞ்சிருக்கக்கூடிய அந்த நினைவுகளை இருக்கும் இல்லையா, அதை எங்களோட பகிர்ந்துக்கோங்க. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களோட இருந்த அந்த அந்த நினைவுகளை இரண்டையுமே நீங்கள் அப்படியே எங்களோட பகிர்ந்துக்கலாம். ஒரு பொங்கல் வீட்டுக்கு போயிருக்கோம், தலைவர் வீட்டுக்கு போயிருக்கோம். தலைவர் மாடியில் ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க, கீழே வர்றதுக்கு லேட் ஆகும்ன்ட்டாங்க. அப்போது அவருடைய டைனிங் டேபிளில் தான் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன், சென்ட்ரல் மினிஸ்ட்ரி யாரோ அவரை பார்க்குறதுக்கு வந்துட்டாங்க. அப்படி கையை பிடிச்சிட்டு டைனிங் ஹாலுக்கு வந்துட்டார். எனக்காக பார்த்தோன்னு மிரண்டு போயிட்டேன். என்ன பண்ண முடியும், அவங்க திடுதுப்புன்னு வந்துட்டாங்க. நான் அப்படியே எழுந்திரிச்சிட்டேன். இந்த இலையை எடுத்துட்டு அப்படியே மூவ் பண்ணுறேன். வேறு யாராவதாவது இருந்திருந்தா இங்கே தான் சாப்பிடணுமா, போ அங்கே போய் சாப்பிடு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நானாக இருந்தால் தான் அதான் சொல்லுவேன். இது மனிதனுடைய இயல்பு. ஆனால் அவர் என்ன பண்ணார்னா, வேகமாக வந்து என் தோல் பட்டியை அப்படியே பிடிச்சி அமைக்கி இங்கே சாப்பிடு இங்கே சாப்பிடு. ஐயா நான் அங்கே போயிடுறேன், இங்கே சாப்பிடு. சமையல்கார் கூப்பிடுற, கூப்பிட்டு இவனுக்கு ரெண்டு லட்டு வைன்றார். ஏற்கனவே ரெண்டு லட்டு சாப்பிட்றதுக்கு கொடுத்து வச்சிருக்கோம் அவர் வீட்டில். அப்புறம் கிடைக்குமோ கிடைக்காது ஒன்று அவசரத்தில் ரெண்டு முழுங்கிட்டேன். திருப்பியும் ரெண்டு லட்டு லட்டை கையில் எடுன்றாரு, கையில் எடுத்து சாப்பிடுன்றாரு. அது பக்கம் ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் இருக்கார், இவர் வேறு இருக்கார். நான் எப்படி சாப்பிட்றது, சாப்பிடுன்றார் சாப்பிடுன்றார். அப்புறம் லட்டை எடுத்து கடிக்கிறேன். கடிச்சவன சென்ட்ரல் மினிஸ்டர்கிட்ட சொல்கிறாரு, இவன் நம்ம பையன், நல்லா சாப்பிடுவான், சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் திரும்பி அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி ஒரு சம்பவம் யாருக்காவது நடந்துருக்குமா சார்? இன்றைக்கும் பசுமரத்தாணி மாதிரி இருக்கு. இன்றைக்கும் நினச்சி பார்த்தா அப்படியே இருக்கு. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களோட நினைவுகளையும் பகிர்ந்துக்கிறோம். ஆஸ்பத்திரியில் 72 நாள், அதில் கிட்டத்தட்ட 68 நாள் வாசலில் உட்காந்து பூஜை பண்ணியிருக்கோம். நானும் என் பொண்ணும், என் பொண்ணு தான் முத முத சும்மாவே உட்காந்துருக்குறோமே, சாமி மந்திரத்தை சொல்லுவோம், சொல்கிறேன் நான் சொல்கிறேன் நீங்களும் சொல்லுங்கள் அப்படின்னு பைரவர் மந்திரத்தில் இருந்து ஆரம்பித்தாங்க. சுவன துஜாய வித்மகி சூலஸ்தாய் தீமகி தன்னோ பைரவ பிரசோதையான்னு ஆரம்பித்து எல்லோரும் சொல்ல ஆரம்பித்து, அப்புறம் டெய்லி அங்கே பூஜை ஆரம்பித்து, அந்த பூஜையில் கோகுலேந்திரா அக்கா, வளர்மதி அக்கா எல்லாம் கலந்துக்கிட்டு எல்லாருமே ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஜெயக்குமார் சார் எல்லாருக்கும் காஃபி டீ டெய்லி அவர் செலவு. இது தினமுமே பூஜை நடக்கிற இடமா அப்போலோ வாசல் ஆகிப்போச்சு. ஒரு மீண்டு வரணுங்கிற மாதிரி நான் என்ன சொல்கிறேன்னா, மீண்டும் திரையில் வரணும். திரையில் வந்து குண்டு கல்யாணம், நாங்கள் குழந்தைங்கள்லாம் நான் இந்த நேரங்கள் ஆரம்பிக்கும் போது சொன்ன மாதிரி, நான் சின்ன வயசில் வச்ச மாதிரி இன்றைக்கி நிறைய குழந்தைகள் உங்களை ரசிக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. நீங்கள் திரைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு பல இயக்குநர்கள் வாய்ப்பு தரணும்னு சொல்லி இந்த இடத்துல விகடன் சார்பாக உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். விகடனுக்கு நான் ரொம்ப 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 நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார். எங்களை வளர்த்து விட்டவங்க, மீண்டும் வளர்த்து விடுறதுக்காக இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்குறாங்க, அதை நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். பொன் வந்த மேட்டிக் லிக்விட் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர் லெட் யுவர் கான்ஃபிடன்ஸ் க்ளோ. பெஸ்ட் சூட்டபிள் ஃபார் ஃப்ரண்ட் லோட் அண்ட் டாப் லோட் வாஷிங் மிஷின்ஸ்.